பூவார் என்பது தென்னிந்தியாவின் கேரளா மாநிலத்தின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சுற்றுலாத்தலமாகும் இந்த கிராமம் திருவனந்தபுரத்தின் தெற்கு முனையில் உள்ள அடுத்த கிராமமான போகியூரை குறிக்கிறது இந்த கிராம கடற்கரை சுற்றுலா பயணிகளை ஏறக்கிறது இயற்கை வனப்பகுதியில் உள்ள வெகியூனத்துக்கு மிக அருகில் பூவார் அமைந்து உள்ளது இவ்வூர் கடலோரமாக அமைந்து உள்ளது ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நேனமுள்ள நெய்யார் ஆடு நெய்யாற்றிங்கரை வட்டம் வகையாக பூவார் அருகே உள்ள அரபிக் கடலை சென்றடைகிறது அதன் இயற்கை சூழலால் இது ஒரு தலமாக விளங்குகிறது பூவார் மரங்கள் சஞ்சனம் தஞ்சம் மற்றும் வாசனைப் பொருட்களின் வர்த்தக மையமாக இருந்தது சுமார் கி டூட் மூ ஆயிரமாம் ஆண்டில் இசுரேனின் அரசராகிய சானுமோனுக்கு சொந்தமான கப்பல்கள் ஓவியரில் தரையிறங்கியதாக நம்பப்படுகிறது இது பூவார் குறித்த சில ஆதாரங்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதே சமயம் இக்கிராமம் இந்தியாவின் மேற்கு கரையோரப் பகுதியான பண்டைய இசுலாமிய குடியிருப்புகளில் ஒன்றாகும் பூவாரில் உள்ள மையப் பகுதியில் அமைந்துள்ள மசூதி எட்டாவது மூச்சாண்டு முஸ்லிம் பிரசங்கியான மானிக் தினரான் கட்டப்பட்டது ஆராய்ச்சியானரான மெகஸ்தெனன் உரோம எழுத்தானரான மூத்த பிடினி மற்றும் வெனிசின் பயணியான கிரீஸ் மற்றும் ரோமை சார்ந்த மார்க்கோ போலோ போன்ற பூவார் சோழப் பேரரசின் ஆட்சியின் உருபெரிய துறைமுகமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளனர் பதினெட்டாம் மூச்சாண்டில் பூவாரில் உள்ள கல்லாரிக்கந்தாரவாட் என்று அழைக்கப்படும் உரு இல்லத்தில் போக்கு மூசா மறைக்கர் வசித்து வந்தார் இவர் பல முறை மார்த்தாண்டவர்மா ஆயிரத்து எழுநூற்று ஆறு முதல் எம்பத்தெட்டு வரை திருவிதாங்கூர் மன்னர் தனது எதிரிகளிடமிருந்து தப்பித்து அடைக்கலமாக இவ்வில்லத்தில் வாட இடமளித்தார் அந்த நேரத்தில் சர்வதேச சந்தையுடன் வர்த்தக உறவுகளையும் மன்கு பயிற்சி பெற்ற இராணுவத்தையும் சில கப்பல்களையும் பூவார் கொண்டிருந்தது குளச்சலிலும் காயகுலம் போரிலும் இந்த படைகள் திருவான்கூர் போரின் போரின்போதும் தப்சு கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எதிராக திருவான்கூர் இராணுவத்திற்கு உதவியது மார்த்தாண்டவர்மா தொடர்பான கதையே பூவார் என்ற பெயரின் தோற்றமாகும் அதற்கு முன்னர் இது போக்குமூசாபுரம் என்று அழைக்கப்பட்டது திருவான்கூரின் உள்நாட்டுக் கலவரங்களின் போதும் எட்டு வெட்டி பிள்ளைமாரிடம் எட்டு வீடுகளின் புறப்புக்கள் இருந்து தப்பித்துக் கொண்டபோதும் ராஜா பூவாரை அடைந்தார் இது நெய்யாரின் இரு பக்கங்களிலும் உள்ள மரங்களில் மலர்கள் மிரைந்த ஒரு வசந்த கால பருவமாகும் இந்த மலர்கள் ஆற்றில் உதிர்ந்த இனிமையான காட்சியைப் பார்த்த பின்னரே வர்மா இது பூவார் எனக் கூறினார் இது மலர் மற்றும் டத்தி மலையாள சொற்களின் இணைப்பு ஆகும்